பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமாமா, ஓகே. ஆமா, சரி, ஓகே, நான் கூப்பிடுறேன். நேத்து நைட் ஓரளவுக்கு நம்ம கிட்ட சமாதானம் ஆயிட்டா, முழுசா சமாதானம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நினைச்சோம். ஆனா இவ என்னடானா, இந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்ம லேப்டாப்பை எடுத்து பொறுப்பா பேக்ல வச்சிட்டு இருக்காளே. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மேடம். நான் உங்களுக்கு மேடமா? நான் உனக்கு சார்னா நீ எனக்கு மேடம் தானே? அதான் சொன்னேன். நான் உங்களை அப்படி சொல்லலாம், ஆனா நீங்க என்ன அப்படி சொல்ல கூடாது. அப்படி சொல்ல கூடாதுன்னா வேற எப்படி சொல்றது? நீங்க என்ன செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? செல்ல குட்டினு கூப்பிடுவேன். அப்படியே கூப்பிடுங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஹாய் என் செல்ல குட்டி. உண்மைய சொல்லணும்னா, நீ என்கிட்ட சகஜமா பேசுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் நினைச்சேன், ஆனா நீ உடனே முழுசா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படியே எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எனக்காக அவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறப்போ, நானும் உங்களுக்காக இறங்கி வரதான முறை, அதான நல்லது. என்ன அப்படி பாக்குறீங்க? என் தேவதைய அப்படி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஒண்ணும்ல்ல இன்னைக்கு நீ சமைக்கிறத என்னால சாப்பிடவே முடியாதுமா? ஏ, பிசினஸ் மீட்டிங் அது இதுன்னு எங்கேயாவது வெளியில போக வேண்டியது இருக்கா? பிசினஸ் மீட்டிங் இருந்தா அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு உன் சமையல சாப்பிடறதுக்கு ஓடி வந்திருக்க மாட்டேனா? இப்போ நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. ஆமா. இன்னைக்கு ஈவினிங் டின்னர் சாப்பிடறதுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருக்கும் அங்க தனி டேபிள புக் பண்ணிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு உன் சமையல சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். என் விருப்பப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னைக்கு நாம ரெண்டு பேருமே போலாம். நாளைக்கு வேணா நீ சமைச்சத நான் சாப்பிடுறேன், உனக்கு ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே. ஆமா, நீங்க ரெஸ்டாரண்ட்ல தனி டேபிள் புக் பண்ணிருக்கிற விஷயத்த ஏன் இப்பவே சொல்லிட்டீங்க? ஈவினிங் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றப்ப என்கிட்ட சர்ப்ரைஸா சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, இனிமே அப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டேன் சாமி. ஏற்கனவே உன் பர்த்டேக்கு கொடுக்க நினைச்சுதான் நான் படாத பாடுபட்டுட்டேன். இனிமே நான் அந்த மாதிரி தப்ப செய்யவே மாட்டேன். ஓகேவா? அம்மா, உங்களுக்கு என் மேல நிஜமாவே அவ்வளவு அன்பா? என்ன சௌந்தர்யா இப்படி கேட்டுட்ட? என் உலகமே நீதான். உண்மையாவா சொல்றீங்க? ஆமாண்டி என் செல்ல குட்டி. நான் நம்ப மாட்டேன், நீங்க போய் சொல்றீங்க. கொஞ்சம் இரு. இதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. என்னங்க இது, இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ்? இதையும் பிரிச்சு பாரு. புது சாரி. இது எல்லாமே உனக்காக வாங்கினதுதான். இதெல்லாம் எனக்காக வாங்குனீங்களா? ஆமா செல்லம், உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். நான் நினைச்சதுக்கு மாறா கொலாப்ஸ் ஆனதும் இதெல்லாம் அப்படியே டிராலே வச்சிட்டேன். உண்மையாவே இதெல்லாமே எனக்காக தான் வாங்குனீங்களா? ஆஹா, மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுது. என்ன செல்லம், இன்னும் நம்ப மாட்டேங்கிற? ப்ராமிஸா இதெல்லாம் உனக்காக தான் வாங்கினேன். சரி சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். சும்மா விளையாட்டுக்கு தாங்க நான் அப்படி சொன்னேன். நெக்லஸ் உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? சரி, நீங்க ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க, நான் ரெடியா இருப்பேன்.
ஓகே பாய் செல்லம். பாய். ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஏய் எங்க போற செல்லம்? இருங்க வரேன். எங்க போற? சூர்யா, சூர்யா யாரோ வந்துட போறாங்க. காரி சரி பதி நிசரி என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல இப்படி அக்கறை எடுத்துக்கணும்னு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் ஏக்கத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு. சூர்யா மேல இவளுக்கு எப்பவும் வெறுப்பு இருக்கிற மாதிரி தானே இவளை நாம டியூன் பண்ணி வச்சிருந்தோம். ரெண்டு பேரும் இவ்வளவு நெருக்கமாயிட்டு இருக்காங்க, இது எப்ப நடந்துச்சு? நீங்க இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? ஆபீஸ்க்கு போவேணாமா? நான் போகணுமா? புருஷ லட்சணம் வேலைக்கு போறது தானே? அதனால நீங்க இப்ப சமத்த ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க, நானும் ரெடியா இருப்பேன். எதுக்கு? உங்களோட விருப்பப்படி ரெஸ்டாரண்ட்க்கு போலான்னு சொன்னேன். ஓ ஓகே. என் செல்ல குட்டி, கொஞ்சது போதும், போங்க. ஏய் ஏய் போங்க சோ. ஏய் போங்க.